சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நடத்திய அந்நிய எதிர்ப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் வணிகர் தினத்தின் 29வது ஆண்டு மாநில மாநாடு சென்னை தீவுத்திடலில் அந்நிய எதிர்ப்பு மாநாடாக நடைபெற்றது. சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது என்பதை மையமாக கொண்டும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு திட்டத்தை எதிர்த்தும் இம்மாநாடு நடத்தப்படுவதாகவும் மத்திய அரசின் சேவை வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இச்சங்கத்தின் தலைவர் வெள்ளையன் தெரிவித்தார். சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனிகள் அனுமதிக்கப்படுவது, அதற்கு முன்பாக உள்நாட்டு சில்லறை வணிகர்களை வணிகத்தை அடியோடு சீரழித்துவிட வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு வஞ்சகமான திட்டம், உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடு என்கிற சட்டம், இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றுதான் அந்நிய எதிர்ப்பு மாநாடை நாங்கள் நடத்துகிறோம். விலைவாசி உயர்வுக்கு வியாபாரிகள் தான் காரணம் என்று பழி போட்டுவிட்டு அந்நிய வணிகர்களை கொண்டு வர பார்ப்பது என்பது கடைந்தெடுத்த தேச துரோகம். இதன் மூலம் நாட்டு சுதந்திரம் பறி போய்விடும் என்பதை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தற்போது நிலவி வரும் விலைவாசி உயர்வுக்கு எந்த விதத்திலும் உள்நாட்டு வியாபாரிகள் காரணமில்லை என்றும் மத்திய அரசாங்கமும் மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடித்து வரும் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ஆன்லைன் வர்த்தகமும் தான் இதற்கு காரணம் என்றும் வெள்ளையன் கூறினார். வணிகர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன.